சுட்டி குழந்தைகளா, உயிர்மை எழுத்துக்கள் மொத்தம் 216 எழுத்துக்கள். இப்போ மெய்யெழுத்து கூட 9வது உயிரெழுத்து ஐ சேர்த்தால் வரும் உயிர்மை எழுத்து என்னன்னு பார்ப்போமா? இப்போ இக்கு கூட்டல் ஐ என்ன எழுத்து? கை. இப்போ அந்த எழுத்தை எப்படி எழுதுறதுன்னு சொல்லித்தரேன், கவனமாக பார்த்துட்டே வாங்க, அப்படியே எழுதி பழகுங்க. இக்கு கூட்டல் ஐ என்ன எழுத்து சொன்னேன்? கை. இந்த வார்த்தை கைதி அப்படிங்கிற வார்த்தையில் வருது. இப்போ இதை எப்படி எழுதுறதுன்னு பார்க்கலாம். இக்கு எப்படி போடணும்? ஃபஸ்ட்டு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், ஸ்லீப்பிங் லைன், அதுக்கப்புறம் அப்படியே கீழே கொண்டு வரீங்க, அப்படியே செமி சர்க்கிள் மாதிரி கொண்டு வரோம், அப்படியே இங்கே கொண்டு வந்து முடிச்சிடும். புள்ளி வச்சு எழுதணும். இக்கு கூட்டல் ஐ எப்படி எழுதணும்னா, இதுக்கு வந்து 5 லைன் தேவைப்படும், பட் நம்ம 3 லைன்லேயே கொஞ்சமாக மேலே எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம எழுத போகிறோம். அப்படியே எழுதிட்டே வாங்க. இப்போது இங்கேருந்து ஆரம்பிக்கணும். ஒரு முழுவட்டம் போட்டுட்டு அப்படியே இந்த 3வது ஃபஸ்ட்டு கோட்டுக்கு மேலே கொண்டு போகணும். அப்படியே கொண்டு வரீங்க. இது என்ன சொல்லுவோம் நம்ம? ஒத்த கொம்புன்னு சொல்லுவோம். அதாவது என்ன, கெண்டை அப்படிங்கிற வார்த்தையில் வருது, அதே மாதிரி எழுது தான். திருப்பியும் இதே மாதிரி கொண்டு வரணும். லா எப்படி போகிறோமோ அதே மாதிரி, பட் லாக்கு வந்து சின்னதாக ஸ்லீப்பிங் லைன், ஸ்ட்ரெயிட் லைன் வரும். இது வந்து நம்ம வளைஞ்சு எடுத்துகிட்டு வரணும். இதுக்கப்புறம் கீழே அப்படியே கொண்டு வரோம். அதுக்கப்புறம் 2 செமி சர்க்கிள் மாதிரி கொடுக்கணும். இது என்னென்னா, இந்த 3வது கோட்டு கீழே வரும், அதே மாதிரி ஃபஸ்ட்டு கோட்டுக்கும் மேலே வரும். 5 லைன் நம்ம யூஸ் பண்ணாமல் நம்ம எழுதுகிறோம். இதே இக்கு கூட்டல் ஐ என்ன எழுத்து சொன்னேன்? கை. இது கீழேருந்து நம்ம எழுதுகிறோம். முழுவட்டம் அப்படியே போட்டு மேலே கொண்டு போகிறீங்க. ஸ்ப்ரிங் மாதிரி நம்ம எழுதணும். கைக்கு வந்து இந்த எழுத்து முக்கியமான எழுத்து. இது வந்து நம்ம எல்லா எழுத்துக்களுக்குமே இந்த இது வந்து நம்ம யூஸ் பண்ணால் தான் அந்த கை அப்படிங்கிற ஓசையோடு வரும். இப்போ இதுக்கப்புறம் இது எழுதுனதுக்கப்புறம் கா எழுதணும். ஸ்ட்ரெயிட் லைன், ஸ்லீப்பிங் லைன், அப்படியே கீழே கொண்டு வாங்க. அதுக்கப்புறம் ஸ்லீப்பிங் லைன், அப்படியே கொண்டு வந்துடும். இக்கு கூட்டல் ஐ கை. எழுதிட்டிங்களா? இன்னொரு டைம் எழுதுறேன், அப்படியே எழுதிட்டே வாங்க. ஸ்ட்ரெயிட் லைன், ஸ்லீப்பிங் லைன், திருப்பியும் அப்படியே கீழே கொடை எப்படி அம்பர்லா போகிறோம் அதே மாதிரி செமி சர்க்கிள், ஸ்லீப்பிங் லைன், அப்படியே கொண்டு வந்து நம்ம ஜாயின் பண்ணிடணும். எழுதிட்டிங்களா? இக்கு கூட்டல் என்ன எழுத்து? ஐ. ஐங்கிறது ஓசை. இது ஒத்த கொம்பு மாதிரி போடுறோம். திருப்பி லா எப்படி எழுதுறோமோ அதே மாதிரி கொண்டு வரீங்க. அப்படியே கீழே, அதுக்கப்புறம் 2 டைம் வந்து அதே மாதிரி எழுதிட்டிங்களா? இப்போ கை. அப்படியே ஈஸி எழுதிட்டே வரலாம். ஸ்ப்ரிங் மாதிரி நம்ம எழுதணும். இது வந்து ரெண்டும் சரி நான் எப்படி போகிறோமோ அதே மாதிரி தான். இப்போ இது வந்து துணை எழுத்து. நம்ம எப்பவுமே எழுதுகிறப்போ இந்த எழுத்து எழுதாமல் கை அப்படிங்கிற ஓசை வராது. ஸ்ட்ரெயிட் லைன், ஸ்லீப்பிங் லைன், திருப்பியும் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், அப்படியே செமி சர்க்கிள் மாதிரி ஸ்லீப்பிங் லைன், அதே மாதிரி செமி சர்க்கிள் முடிச்சிட்டோம். இக்கு கூட்டல் ஐ கை. எழுதி பழகிட்டிங்களா? இப்போ அடுத்த எழுத்து போகலாம். அடுத்த எழுத்து இங்கு கூட்டல் ஐ ஞை. இங்கு இங்கு கூட்டல் ஐ என்ன எழுத்து? ஞை. இந்த எழுத்து கட்டாயம் போட்டாகணும் இந்த ஓசைக்கு. இப்போ ங்கா. இங்கு கூட்டல் ஐ ஞை. இந்த எழுத்து நங்கை அப்படிங்கிற வார்த்தையில் வருது, பட் இந்த எழுத்துக்களை நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறதில்ல, பட் அந்த சவுண்ட்ஸ் வந்து நங்கை அப்படிங்கிற வார்த்தையில் வருது. இதை எப்படி எழுதுகிறோன்னு பார்க்கலாம். இங்கு ஃபஸ்ட்டு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், ஸ்லீப்பிங் லைன், அதுக்கப்புறம் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் எழுதிட்டிங்களா? திருப்பியும் இந்த இடத்துல நம்பர் 2 எப்படி போகிறோமோ அதே மாதிரி ஸ்லீப்பிங் லைன், திருப்பி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். இங்கு கூட்டல் ஐ. இது வந்து முழுவட்டம் மாதிரி போட்டுட்டு
நம்ம மேலே எடுத்துகிட்டு போகணும், அப்படியே திருப்பியும் கீழே, திருப்பியும் அதே மாதிரி, திருப்பியும் இந்த ரெண்டாவது கோட்டுக்கு கொஞ்சமாக கீழே எடுத்துகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு செமி சர்க்கிள் மாதிரி கொண்டு வரணும். இதே மாதிரி இப்படி பார்த்தோன்னா என்னவா தெரியும், நம்பர் த்ரீ எப்படி போகிறோமோ அதே மாதிரி இருக்கும். இப்போ எங் கூட்டல் ஐ எழுதிட்டோம், என் எழுத்து வரும் ஞை. இது வந்து நான் எப்படி ரெண்டு சொல்லி நான் எப்படி போகிறோமோ அதே மாதிரி தான், முழுவட்டம் போட்டாச்சு, கீழேருந்தான் கொண்டு போகணும், அப்படியே வளைஞ்சு ரெண்டு டைம் கொண்டு வரணும், அப்படி திருப்பியும் அவ்வளோதான். எழுதிட்டிங்களா? இப்போ என்ன எழுத்து எழுதணும்? ங்கா. ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டெயிட் லைன், ஸ்லீப்பிங் லைன், திருப்பியும் ஸ்டெயிட் லைன். ஸ்டெயிட் லைன் வந்து இந்த ரெண்டாவது கோட்டு கீழே மட்டும் கொண்டு வந்தால் போதும். திருப்பியும் நம்பர் டூ எப்படி எழுதுறோமோ அதே மாதிரி ஒரு ஸ்லீப்பிங் லைன், ஒரு ஸ்டெயிட் லைன் போட்டாச்சு. இங்கு கூட்டல் ஐ ஐ. இன்னொரு டைம் எழுதலாமா? இங்கு ஸ்டெயிட் லைன், ஸ்லீப்பிங் லைன், திருப்பி ஒரு ஸ்டெயிட் லைன், நம்பர் டூ எப்படி எழுதுறோமோ அதே மாதிரி அப்படியே நீங்கள் ஃபாஸ்ட்டாக எழுதிட்டே வரலாம். இந்த எழுத்துக்கள் எல்லாமே மெய்யெழுத்துக்கள்லேருந்து நம்ம கற்றுட்டு வரோம். அதனால் உங்களுக்கு வந்து என்னென்னா எழுதுறதோ படிக்கிறதோ உங்களுக்கு ஈஸியாகிடுச்சு, ஈஸியாக எழுதலாம். ஒரு ஸ்டெயிட் ஸ்லீப்பிங் லைன், ஒரு ஸ்டெயிட் லைன். இங்கு கூட்டல் எண்ணெழுத்து ஐ. இது வந்து உயிரெழுத்து. எத்தனாவது எழுத்து? ஒன்பதாவது எழுத்து. திருப்பியும் அதே மாதிரி கொண்டு வரோம், அப்படியே கீழே செமி சர்க்கிள் மாதிரி கொண்டு வரீங்க, அதுக்கப்புறம் இன்னொரு வளைவு, அவ்வளோதான். இப்போ இங் கூட்டல் ஐ ஞை. இது வந்து நான் எப்படி போகிறோமோ அதே மாதிரி தான், அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. வளைவு, திருப்பி மேலே கொண்டு போகிறோம், திருப்பி கீழே கொண்டு வரும். இப்போ என்ன எழுத்து? ங்கா எழுதணும். ஒரு ஸ்டெயிட் லைன், ஸ்லீப்பிங் லைன், திருப்பியும் ஒரு ஸ்டெயிட் லைன், நம்பர் டூ போடுற மாதிரி ஸ்லீப்பிங் லைன், ஒரு ஸ்டெயிட் லைன். கை எடுக்காமல் எழுதி பழகுன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இங் கூட்டல் ஐ ஞை. புரியுதுங்களா? இப்போ அடுத்த எழுத்து பார்க்கலாம். அடுத்த எழுத்து இச் கூட்டல் ஐ சை. இச் சா புளிச்சா இச் கூட்டல் ஐ என்ன எழுத்து? சை. எழுதிட்டிங்களா? இப்போ இந்த எழுத்து பசை அப்படிங்கிற வார்த்தையில் வருது. பசை அப்படின்னா என்ன சொல்லுவோம்? கம். அந்த வார்த்தையில் இந்த எழுத்து வருது. இதை எப்படி எழுதுறோம்னு பார்க்கலாம். இச். இப்போ ஒரு ஸ்டெயிட் லைன், ஸ்லீப்பிங் லைன், கா எப்படி போகிறோமோ அதே மாதிரி தான், பட் முழுசாக போட வேண்டியதில்லை, அப்படியே கொண்டு வரீங்க, அவ்வளோதான். இதோடு நம்ம நிறுத்திடும். கா என்ன பண்ணுவோம்? கீழே வரைக்கும் நம்ம கொண்டு வருவோம். இப்போ இது கீழே கொண்டு இதோடு நிறுத்திட்டா சா. இச் கூட்டல் புள்ளி வச்சு எழுதுனா இச். என்ன எழுத்து? இச் கூட்டல். சொல்லுங்கள் பார்ப்போம். கரெக்ட், ஐ. இப்போ நம்ம ஐ தான் கற்றுட்ருக்கோம். ஸோ ஐ அப்படியே மேலே கொண்டு போங்க, திருப்பியும் அதே மாதிரி அப்படியே கீழே வரணும். ரெண்டாவது கோட்டுக்கு கீழே, திருப்பி இது வந்து மூணாவது கோட்டுக்கு கீழே கொண்டு வரணும். இச் கூட்டல் ஐ சை. பசை அப்படிங்கிற வார்த்தையில் வருது. அப்படியே இது மேலே ஒத்துக்கோம் மாதிரி ரெண்டு டைம் கொண்டு வரணும், ஸ்ப்ரிங் மாதிரி. இப்போ சா எழுதணும். ஒரு ஸ்டெயிட் லைன், ஸ்லீப்பிங் லைன், அப்படியே கீழே கொண்டு வாங்க. குடம் மாதிரி பார்த்தா எப்படி தெரியுது? அம்பர்லாம் நம்ம கையில் பிடிச்சிட்டு போல் அது மாதிரி இருக்குது. இப்போ அப்படியே கொண்டு வந்து ஸ்லீப்பிங் லைன், அவ்வளோதான். இச் கூட்டல் ஐ சை. இதை இன்னொரு டைம் நம்ம எழுதி பார்ப்போம். ஒரு ஸ்டெயிட் லைன், ஸ்லீப்பிங் லைன், திருப்பி ஒரு ஸ்டெயிட் லைன், அப்படியே கொண்டு வந்துடுங்க, ஸ்லீப்பிங், அவ்வளோதான். இச் கூட்டல் ஐ. ஐ என்ன சொல்லியிருக்கு? முழுவட்டம் அப்படியே மேலே கொண்டு போயிடணும், திருப்பியும் அதே மாதிரி அப்படியே கீழே கொண்டு வாங்க, ரெண்டு செமி சர்க்கிள் மாதிரி கொண்டு வரும். இச் கூட்டல் ஐ சை.
இது வந்து லைட்டாக ஸ்ப்ரிங் மாதிரி நம்ம கொண்டு போகணும். அப்படியே கொண்டு வாங்க, ரெண்டு டைம் கொண்டு வரணும். நான் ரெண்டு சிலி நான் எப்படி போகிறோமோ அதே மாதிரி தான். இப்போ சா ஸ்ட்ரெயிட் லைன், ஸ்லீப்பிங் லைன், அப்படியே கீழே கொண்டு வந்து ஒரு ஸ்லீப்பிங் லைன். எழுதிட்டிங்களா? எச் கூட்டல் ஐ சை. இப்போ அடுத்த எழுத்து பார்ப்போம். அடுத்த எழுத்து இஞ்ச் கூட்டல் ஐ ஞை. இஞ்ச் அதாவது ஏ மாதிரி நம்ம எழுதுகிறோம். இஞ்ச் கூட்டல் ஐ என் எழுத்து ஞை. இப்போ இந்த நான் எப்படி அதே மாதிரி தான் போடணும். இது நல்லா பெரிய வளைவாக போடணும். இஞ்ச் கூட்டல் ஐ ஞை. இந்த எழுத்துக்களை நம்ம வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறதில்ல, பட் ஓசைகள் வரும். இதை எப்படி எழுதுறதுன்னு பார்ப்போம். இது வந்து ஏ எப்படி எழுதுகிறோமோ அதே மாதிரி தான் எழுதணும். கீழேருந்து கொண்டு போகணும். ஒரு சின்னதாக ஒரு முடுவட்டம் போட்டுட்டு அப்படியே மேலே கொண்டு போகிறீங்க. அப்படியே ஸ்லீப்பிங் லைன் எழுதிட்டிங்களா, திருப்பியும் கீழே கொண்டு வரும். அதுக்கப்புறம் ஒரு பெரிய வளைவு போட்டிங்களா. இந்த எழுத்து ஞா, புள்ளி வச்சு எழுதுனா இஞ்சு கூட்டல் ஐ. அப்படியே கீழேருந்து சர்க்கிள் மாதிரி மேலே ரெண்டு டைம் பண்ணணும். எழுதிட்டிங்களா? இப்போ திருப்பியும் கீழே கொண்டு வரும். அப்படியே ரெண்டு செமி சர்க்கிள் வளைவு, திருப்பியும் அதே மாதிரி. என்ன இஞ்ச் கூட்டல் ஐ ஞை. இது அதே மாதிரி ஒரு முழு வட்டம் அப்படியே கொண்டு போகிறீங்க. ஸ்ப்ரிங் மாதிரி அப்படியே கொண்டு வரணும் வளைவு, திருப்பியும் அதே மாதிரி எழுதிக்கோங்க. இப்போ வந்து என்னென்னா நம்ம ஞா எழுதணும். இந்த இடத்துல கொஞ்சம் கேப் கொடுத்துக்கணும். நம்ம முதலே பிளான் பண்ணிக்கணும். இப்போ ஏ வந்து இங்கேருந்து கொண்டு போகிறோம், அப்படியே கொண்டு வரீங்க, திருப்பியும் கீழே எழுதிட்டிங்களா, திருப்பியும் அப்படியே ஒரு வளைவு, அவ்வளோதான். இஞ்ச் கூட்டல் ஐ ஞை. இன்னொரு டைம் நம்ம எழுதலாம். இப்போ ஒரு முழுவட்டம் அப்படியே கொண்டு போங்க. அப்படியே ஸ்லீப்பிங் லைன், ஸ்ட்ரெயிட் லைன், திருப்பியும் ஒரு பெரிய வளைவு. இஞ்ச் கூட்டல் ஐ. ஐ இங்கேருந்து ஆரம்பிக்கணும், மேலே ஒரு வளைவு ஒத்த கொம்புன்னு சொல்லுவோம். திருப்பி அதே மாதிரி இன்னொரு டைம். இதை பார்த்தா நம்மளுக்கு லா மாதிரி இருக்கும், பட் இந்த இடத்துல ஸ்லீப்பிங் லைன், ஸ்ட்ரெயிட் லைன் வந்தால் லா. இதை ஐ போகிறதுனால கீழே அப்படியே கொண்டு வரும். அப்படியே திருப்பியும் ஒரு ரெண்டு வளைவு. என் எழுத்து ஞை. ரெண்டு சிலி நான் எப்படி போகிறோமோ அதே மாதிரி தான், ஸ்ப்ரிங் மாதிரி, அவ்வளோதான் போட்டோம். இப்போ ஞா கீழேருந்து கொண்டு போகிறோம். அப்படியே ஏ எப்படி எழுதுறோமோ அதே மாதிரி தான். இது என்ன எழுத்து? ஏ. இது நல்லா வளைச்சு இப்படி பெரிய வளைவு இங்கே வரைக்கும் கொண்டு தான் ஞை. இஞ்ச் கூட்டல் ஐ ஞை. இப்போ அடுத்த எழுத்து என்னன்னு பார்ப்போம். அடுத்த எழுத்து இட் கூட்டல் ஐ டை. இட் கூட்டல் ஐ டை. இந்த எழுத்து குடை அப்படிங்கிற வார்த்தையில் வருது. குடைனா என்ன? அம்பர்லான்னு சொல்லுவோம். இந்த வார்த்தையில் வருது. இந்த எழுத்தை எப்படி எழுதுகிறோம்னு பார்க்கலாம். இட்டு இது வந்து ரொம்ப ஈஸியாக எழுதலாம். நீங்கள் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், ஒரு ஸ்லீப்பிங் லைன், அவ்வளோதான். புள்ளி வச்சுட்டு இட்டு கூட்டல் ஐ அப்படியே மேலே கொண்டு வரீங்க, திருப்பியும் அதே மாதிரி, திருப்பியும் கீழே ரெண்டு வளைவு. எழுதிட்டிங்களா? இப்போ என்ன எழுத்து? இட்டு கூட்டல் ஐ டை. இப்போ இங்கேருந்து கீழேருந்து கொண்டு வரோம். நான் ரெண்டும் சொல்லி நான் எப்படி போகிறோமோ அதே மாதிரி தான் அப்படியே கொண்டு வரீங்க. இப்போ ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், ஒரு ஸ்லீப்பிங் லைன், இட் கூட்டல் ஐ டை.
இன்னொரு டைம் எழுதலாமா, ஒரு ஸ்டேட் லைன், ஸ்லீப்பிங் லைன், இட், கூட்டல், ஐ, மேலே கொண்டு போகணும், திருப்பி அதே மாதிரி திருப்பியும் கீழே ரெண்டு வளைவு. ஈஸியாக எழுதியாச்சு, ஏன்னா நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால நம்மளுக்கு ஈஸியாக வந்துடும். திருப்பியும் அதே மாதிரி ரெண்டோ சொல்லி நான் எப்படி போடுறோமோ அதே மாதிரி தான் ஸ்ப்ரிங் மாதிரி போடுறோம். போட்டிங்களா? இப்போ டா ஸ்டெயிட் லைன், ஒரு ஸ்லீப்பிங் லைன், அவ்வளோதான். எட்டு ஹூட்டல் ஐ டை. இப்போ அடுத்த எழுத்து பார்ப்போமா? அடுத்த எழுத்து இன் கூட்டல் ஐ நை. இன் இன் வந்து எத்தனை சொலி? மூணு சொலி. இது நா, மூணு சொலி நா. இன் கூட்டல் ஐ என் எழுத்து நை. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எத்தனை சொல்லி வருது பாருங்க. இன் இதுக்கு வந்து ரெண்டு சொல்லி தான், நா கிடையாது, ரெண்டு சொல்லி நா கிடையாது. பட் இது வளைச்சு நம்ம கொண்டு வரோம், இது மூணு சொல்லினா. இப்போ அணை அப்படிங்கிற வார்த்தையில் வருது, இந்த எழுத்துக்களை எப்படி எழுதுறோம்னு பார்க்கலாம். இன் எப்படி போடணும்? கீழேருந்து கொண்டு போகணும், முழு வட்டம் அப்படியே மேலே கொண்டு போகிறீங்க. இது மூணு சொல்லி, அதாவது ஒன் இப்போ ரெண்டு போட்டோம், மூணாவது இன்னொரு டைம் கொண்டு வந்து இது மூணு டைம் போட்டாச்சு. அதுக்கப்புறம் ஒரு சின்னதாக ஸ்லீப்பிங் லைன், ஒரு ஸ்டெயிட் லைன். இன் கூட்டல் ஐ அப்படியே மேலே கொண்டு போகிறோம். லா எப்படி எழுதுறோமோ அதே மாதிரி தான், திருப்பியும் கீழே அப்படியே கீழே ரெண்டு வளைவு. இன் கூட்டல் ஐ நை. இது வந்து ரெண்டு சொல்லி நாம் மாதிரியே கொண்டு போகிறோம். ஸ்ப்ரிங் எப்படி போடுறோமோ அதே மாதிரி தான் போட்டிங்களா? இப்போ மூணு சொல்லி நான் போடணும். ஒரு சின்னதாக முழுவட்டம் அப்படியே மேலே ஸ்ப்ரிங் மாதிரி கொண்டு வரோம். ரெண்டு சொல்லி மூணு சொல்லி போட்டாச்சு. இப்போ சின்னதாக ஸ்லீப்பிங் லைன், ஒரு ஸ்டெயிட் லைன். இன் கூட்டல் ஐ நை, அதாவது டேம் அணை அப்படிங்கிற வார்த்தையில் வருது. இன்னொரு டைம் எழுதுவோம், அப்படியே எழுதிட்டே வாங்க. இன் ஒரு சொல்லி, ரெண்டு சொல்லி, மூணு சொல்லி, ஒரு சின்னதாக ஸ்லீப்பிங் லைன், ஒரு ஸ்டெயிட் லைன். இன் கூட்டல் என் எழுத்து ஐ. திருப்பியும் அதே மாதிரி கீழே கொண்டு வரீங்க, திருப்பியும் ரெண்டு வளைவு. நை ரெண்டு சொல்லி ரெண்டு ஸ்ப்ரிங் மாதிரி எடுத்துகிட்டு வரோம், திருப்பியும். அதுக்கப்புறம் நான் எழுதுனா நை, ஒரு சொல்லி, ரெண்டு சொல்லி, மூணு சொல்லி, ஸ்லீப்பிங் லைன், ஒரு ஸ்டெயிட் லைன். இன் கூட்டல் ஐ நை. எழுதிட்டீங்களா? இப்போ அடுத்த எழுத்து பார்ப்போமா? அடுத்த எழுத்து இத் கூட்டல் ஐ தை. இத் அதாவது கா எப்படி எழுதுகிறோமோ அதே மாதிரி தான், இதை வந்து வளைச்சு கீழே கொண்டு வரும். இத் கூட்டல் ஐ என்ன எழுத்து தை. இந்த ஓசைக்கு இந்த எழுத்து தான் நம்ம கட்டாயம் போடணும். இது வந்து எதில் வருது? சந்தை அப்படின்னு வருது, தை மாதம் அப்படிங்கிற வார்த்தைகளை வருது. இதை எப்படி எழுதுறோம்னு பார்க்கலாம். இத் அதாவது ஒரு சின்னதாக ஸ்டெயிட் லைன், ஸ்லீப்பிங் லைன், அப்படியே கீழே கொண்டு வரீங்க. இது எழுதுனா இது எழுத்து சா. இப்போ திருப்பி இது கீழே எடுத்துகிட்டு வந்தால் தா. இத்து புள்ளி வச்சுட்டு எழுதுனா இத்து கூட்டல் ஐ, ஒரு சின்னதாக ஒரு முழுவட்டம் அப்படியே மேலே கொண்டு போயிடுறீங்க. திருப்பியும் அதே மாதிரி லா மாதிரி தெரியும், திருப்பி இது கீழே அப்படியே ரெண்டு வளைவு. என்ன எழுத்து தை. இப்போ சின்னதாக ஒரு முழுவட்டம் அப்படியே ரெண்டு டைம் எழுது, ரெண்டு டைம் ஸ்ப்ரிங் மாதிரி நம்ம கொண்டு வரணும். அடுத்த எழுத்து தா எழுதணும், ஒரு ஸ்டெயிட் லைன், ஸ்லீப்பிங் லைன், திருப்பியும் அதே மாதிரி கீழே வரை கொண்டு வரீங்க.
ஸ்லீப்பிங் லைன் கீழே அழைச்சி எடுத்துகிட்டு வரோம். இத் கூட்டல் ஐ தை. இதை இன்னொரு டைம் எழுதலாம். எழுதிட்டே இருந்தால் என்னாகும், ப்ராக்டிஸ் ஆகும். ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டோம், ஸ்லீப்பிங் லைன், திருப்பி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், அப்படியே ஸ்லீப்பிங் லைன், அப்படியே கீழே கொண்டு வரீங்க. இத் கூட்டல் ஐ, அப்படியே மேலே ஒத்த கொம்பு மாதிரி கொண்டு வரோம், திருப்பி அதே மாதிரி தான் கீழே ஒரு வளைவு போட்டிங்களா. என்ன எழுத்து, தை. நான் எப்படி ரெண்டு சொல்லி நான் மாதிரி தான் இது வளைஞ்சு இப்படி கொண்டு வந்து நிறுத்தணும். இப்போ தா எழுதணும். ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், ஸ்லீப்பிங் லைன், அப்படியே கீழே கொண்டு வரீங்க, அதுக்கப்புறம் ஒரு ஸ்லீப்பிங் லைன், கீழே ஒரு நல்ல வளைவு. இத்து கூட்டல் ஐ தை. இந்த எழுத்தை இப்போ கற்றுக்கிட்டீங்க. அடுத்த எழுத்து என்னன்னு பார்ப்போம். அடுத்த எழுத்து இந்த் கூட்டல் ஐ நை. இந்த் நா, இது இந்த் கூட்டல் ஐ. என்ன எழுத்து, நை. இந்த எழுத்து நையாண்டி அப்படிங்கிற வார்த்தையில் வருது. இதை எப்படி எழுதுகிறோன்னு சொல்கிறேன், கவனமாக எழுதிட்டே வாங்க. இந்த இப்போ எழுத போகிறோம். ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், ஸ்லீப்பிங் லைன், திருப்பி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். இந்த நம்ம ஒரு துணைக்கால் வாங்குகிறோன்னு சொல்லுவோம் இல்லையா, அதே மாதிரி தான் நம்ம எழுதுகிறோம். இந்த இடத்துல கீழே ரெண்டாவது கோட்டுக்கிட்ட வரப்போ அப்படியே கீழே கொண்டு வரேன். இது வந்து தா எப்படி எழுதுகிறோமோ அதே மாதிரி. இந்த கூட்டல் ஐ, ஒரு முழுவட்டம் அப்படியே மேலே ரெண்டு டைம் கொண்டு வரோம், அதுக்கப்புறம் கீழே எடுத்துகிட்டு வரீங்க, ரெண்டு வளைவு. என்ன எழுத்து, இந்த கூட்டல் ஐ நை. இது ரெண்டு சொல்லி நான் மாதிரி தான் போடுறோம், அப்படியே கொண்டு வரீங்க, வளைஞ்சு கொண்டு வரோம். இந்த இடத்துல போட்டால் என்ன எழுத்த சொல்லியிருக்கேன், நா. இப்போ இதே மாதிரி இந்த எழுதுனதுக்கப்புறம் இந்த நா தான் நம்ம எழுதணும். ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், ஸ்லீப்பிங் லைன், திருப்பி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், அதுக்கப்புறம் எப்படி எழுதணும், ஒரு வளைச்சு இங்கே எழுதிடுறோம். எழுதிட்டிங்களா, ஈஸியாக இருக்குது பார்த்தீங்களா. இப்போ இந்த திருப்பி நான் எழுதுகிறேன், அப்படியே எழுதிட்டே வாங்க. ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், ஸ்லீப்பிங் லைன், எகெயின் ஸ்ட்ரெயிட் லைன். இதை திருப்பி நல்லா வளைச்சு கீழே வரைக்கும் எழுதணும். இந்த கூட்டல் ஐ, அப்படியே ஒரு ஒத்த கொம்பு மாதிரி போடுறோம், அப்படி லா. இப்போ அப்படியே வளைச்சு கீழே எழுதுகிறோம், ரெண்டு வளைவு போட்டு எழுதிட்டிங்களா. அடுத்தது நை, ஒரு ரெண்டு சொல்லி நான் அப்படியே ஸ்ப்ரிங் மாதிரி நம்ம எழுதிட்டே வரோம். எழுதியாச்சு. இப்போ என்ன எழுத்து எழுதணும், நா. ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், ஸ்லீப்பிங் லைன், ஸ்ட்ரெயிட் லைன், திருப்பி ஒரு நல்ல வளைவு. எழுதிட்டிங்களா, இந்த கூட்டல் ஐ நை. இப்போ அடுத்த எழுத்து பார்ப்போம். அடுத்த எழுத்து இப் கூட்டல் ஐ பை. இப் இது ரொம்ப ஈஸியாக போடலாம், டா எப்படி போட்டோமோ அதே மாதிரி தான், திருப்பியும் ஸ்ட்ரெயிட் லைன் நம்ம எழுதுகிறோம், அவ்வளோதான். இப் கூட்டல் ஐ, என்ன எழுத்து சொன்னேன் சொல்லுங்கள் பார்ப்போம், பை. இந்த எழுத்து பையன் அப்படிங்கிற வார்த்தையில் வருது. இதை நம்ம எப்படி எழுதுவோம்னு பார்க்கலாம். இப்போ ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், ஸ்லீப்பிங் லைன், திருப்பி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். இப்போ கூட்டல் ஐ, அப்படியே மேலே கொண்டு வரீங்க, திருப்பியும் கீழே, ரெண்டு வளைவு. எழுதிட்டிங்களா, இப்போ கூட்டல் ஐ என்ன எழுத்து, பை. பையன் அப்படிங்கிற வார்த்தையில் வருது. இது ரெண்டும் சொல்லி நான் எப்படி போகிறோமோ அதே மாதிரி தான். ஒரு இப் பார்த்தா எப்படி தெரியுது, ஆறு மாதிரி இருக்குது. இதை அப்படியே கீழே கொண்டு வரீங்க, திருப்பியும் ரெண்டு ஸ்ப்ரிங் மாதிரி
கொண்டு வந்தாச்சு. இப்போ அடுத்தடுத்து என்ன எடுத்து எழுதணும், நம்ம பா. கரெக்ட். ஒரு ஸ்டேட் லைன், ஸ்லீப்பிங் லைன், ஸ்டேட் லைன். இப்போ உங்களுக்கு புரியுது இந்த எழுத்து எழுதுனதுக்கு அப்புறம் ஐஓசியில் வர எழுத்து என்ன எழுதணும், பா எழுதணுங்கிறது உங்களுக்கு அழகாக தெரியுது. இன்னொரு டைம் எழுதுகிறேன், அப்படியே சொல்லுங்கள். ஒரு ஸ்டேட் லைன், ஸ்லீப்பிங் லைன், ஒரு ஸ்டேட் லைன். இப்போ கூட்டல் என்ன எழுதுறோம், ஐ. குட். அப்படியே எழுதுறீங்க, கீழே கொண்டு வரோம் ஒரு ரெண்டு வளைவு. என்ன எழுத்து, பை. சின்னதாக முழுவட்டம் அப்படியே ஸ்ப்ரிங் மாதிரி போடுறோம், நான் ரெண்டு சொல்லி நான் மாதிரி போடுறோம். இப்போ என்ன எழுத்து எழுதுறோம், பா எழுதணும். ஸ்டேட் லைன், இது வந்து என்ன எழுத்து, டா. திருப்பியும் இதை மேலேருந்து கொண்டு வந்தால் பா. இப்போ கூட்டல் ஐ பை. அதாவது இது எழுதுனா டா அப்படிங்கிறது அந்த டிஃப்ரென்ஸ் வந்து நம்மளுக்கு கட்டாயம் தெரியணும். அப்போ தான் நம்ம எழுதுகிறப்போ தவறு இல்லாமல் நம்ம எழுதுவோம். இப்போ அடுத்த எழுத்து பார்க்கலாமா, அடுத்த எழுத்து இம் கூட்டல் ஐ மை. இம், இது வந்து பா எப்படி எழுதுறமோ அதே மாதிரி தான், ஆனால் இந்த இடத்துல வளைச்சி இப்படி கொண்டு வரும், புரியுதுங்களா. இது மா, புளி வச்சா இம். கூட்டல் ஐ, என்ன எழுத்து, மை. இந்த எழுத்து ஆமை அப்படிங்கிற வார்த்தையில் வருது, அதாவது டாட்டாய்ஸ். இப்போ இந்த எழுத்து கண்ணுக்கு வைக்கிற மை, அந்த மை கூட நம்ம சொல்லலாம். இந்த எழுத்து எப்படி எழுதுறதுன்னு பார்க்கலாம். இம் வந்து ஒரு ஸ்டேட் லைன், பா எப்படி எழுதணும் அதே மாதிரி தான் நான் சொல்லியிருக்கேன். இப்போது அப்படியே இந்த இடத்துல லைட்டாக ஒரு வளைவு இருக்கணும், இப்படி பார்த்தா பா மாதிரி, இந்த இடத்துல ஒரு சின்னதாக வளைஞ்சு இப்படி கொண்டு போனால் இம். புள்ளி வச்சா எழுத இம். கூட்டல் என்ன எழுத்து, ஐ. அப்படியே ரெண்டு டைம் கொண்டு வரும், அப்படியே கீழே ரெண்டு வளைவு. என்ன எழுத்து சொல்லுங்கள் பார்ப்போம், மை. இப்போது அப்படியே ஸ்ப்ரிங் மாதிரி கொண்டு வரும், ரெண்டு சொல்லி நான் எப்படி போகிறோமோ அதே மாதிரி தான் எழுதிட்டிங்களா. இப்போ என்ன எழுத்து எழுதணும் சொல்லுங்கள் பார்ப்போம். இப்போ இந்த எழுத்தை எழுதணும், மா. ஸ்டேட் லைன், ஸ்லீப்பிங் லைன், அப்படியே மேலே கொண்டு வந்து ஒரு வளைவை ஸ்டேட் லைன் கொண்டு வந்துடும். இம் கூட்டல் ஐ மை. இன்னொரு டைம் எழுதுகிறேன், அப்படியே எழுதிட்டே வாங்க. ஸ்டேட் லைன், ஸ்லீப்பிங் லைன், அப்படியே ஒரு வளைவு. இம் கூட்டல் என் எழுத்து ஐ. இதை ஒத்த கொம்புன்னு சொல்லுவோம். திருப்பியும் இது மாதிரி எழுதினாலும் என்னவா என்ன மாதிரி உங்களுக்கு தெரியுது, லா மாதிரி இருக்குது. எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த மாதிரி எழுதுகிறப்போ அப்படியே ரெண்டு வளைவு. இப்போ என்ன எழுத போகிறோம், மை. அப்படியே ரெண்டு நான் ரெண்டும் சொல்லிதான் மாதிரி, அவ்வளோதான். இப்போ ஒரு ஸ்டேட் லைன், ஸ்லீப்பிங் லைன், அப்படியே மேலே கொண்டு போய்ட்டு ஒரு வளைவு. இம் கூட்டல் ஐ மை. இப்போ அடுத்த எழுத்து பார்ப்போம், அடுத்த எழுத்து இ கூட்டல் ஐ ஐ. இப்போ யா எழுதுகிறோம், இது சின்னதாக நம்ம போட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் பா எப்படி எழுதுவீங்க, அதே மாதிரி இ கூட்டல் ஐ. என்ன எழுத்து, ஐ. இப்போ யா, ஐ. இந்த எழுத்தை நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறதில் வைகை அப்படிங்கிற ஓசை மட்டும் வரும். இப்போ இதை எப்படி எழுதுறதுன்னு பார்ப்போம். யா எப்படி எழுதணும், ஒரு ஸ்டெயிட் லைன், அப்படியே வளைஞ்சு கொண்டு போகிறீங்க. திருப்பியும் பா எப்படி எழுதுகிறோமோ அதே மாதிரி தான். இதுக்கு வந்து என்னென்னா கொஞ்சம் நம்ம பெருசாக போட்டுக்கிறோம், ஒரு ஸ்டெயிட் லைன். இ கூட்டல் ஐ. அப்படியே லா எப்படி எழுதுகிறோமோ அதே மாதிரி தான், அப்படியே ரெண்டு இது போட்டோம், கீழே கொண்டு வரோம், அப்படியே ரெண்டு வளைவு. என்ன சொல்லியிருக்கேன், இ கூட்டல் ஐ ஐ. அப்படியே சின்னதாக ஒரு முழுவட்டம் அப்படியே போட்டு மேலே
ரெண்டும் சொல்லி நான் எப்படி போகிறோமோ அதே மாதிரி தான் எழுதியாச்சு. இப்போ என்ன எடுத்து எழுதணும்? யா கரெக்ட், ஸ்ட்ரெயிட் லைன், அப்படியே மேலே திருப்பியும் ஸ்லீப்பிங் லைன் மேலே. எழுதிட்டிங்களா? இந்த எழுத்து நம்ம ஈஸியாக எழுதிடலாம். இ கூட்டல் ஐ ஐ. இன்னொரு டைம் நான் எழுதுகிறேன், அப்படியே திருப்பி எழுதிட்டு வாங்க. ரெண்டு டைம் எழுதுறீங்கன்னா ஈஸியாக ப்ராக்டிஸ் ஆயிரும். ஒரு சின்னதாக மேலே எப்படி தெரியுது இது பார்த்தா, டியூப் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான். திருப்பியும் கீழே எடுத்துகிட்டு வரீங்க, ஒரு ஸ்லீப்பிங் லைன், ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். இ கூட்டல் என்ன எழுத்து? ஐ. அப்படியே ரெண்டு வளைவு. என்ன எழுத்து? ஐ. அப்படியே ஒரு ஸ்ப்ரிங் மாதிரி நம்ம எடுத்துகிட்டு வரோம். யா. அப்படியே ஸ்ட்ரெயிட் லைன், திருப்பியும் மேலே, அப்படியே கீழே கை எடுக்காமல் கொண்டு வந்து ஸ்லீப்பிங் லைன், ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். இந்த எழுத்துக்களை மேலே இருந்து தான் எழுதணுன்ட்டு இல்லை, அப்படியே கீழே அப்படியே கொண்டு போகலாம். ஆனால் என்னென்னா, கை நம்ம பிடிக்கிறது வந்து நல்லா ஸ்ட்ராங்காக கொண்டு போகணும், கான்ஃபிடென்ட்டாக எழுதணும் எழுத்துக்களை. இ கூட்டல் ஐ ஐ. இப்போ நம்ம அடுத்த எழுத்து பார்ப்போம். அடுத்த எழுத்து இர் கூட்டல் ஐ ரை. இர் எப்படி போடுவோம்? ஒரு துணை எழுத்து நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, அதே மாதிரி தான் புள்ளி வச்சுட்டா இர் கூட்டல் ஐ. என்ன எழுத்து? ரை. இப்போ நம்ம இதுக்கு வந்து என்ன, இந்த எழுத்து எழுதக்கூடாது, ரா. இதை வந்து நம்ம ரை இப்படி தான் நம்ம எழுதணும். இது வந்து கரை அப்படிங்கிற வார்த்தையில் வருது. இர் கூட்டல் ஐ ரை. இப்போ இதை எப்படி எழுதுறோம் பார்ப்போம். ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், இது நம்ம துணை எழுத்துன்னு சொல்லுவோம், இல்லைன்னா ஒரு கால் வாங்குறோம்னு சொல்லுவோம். ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், இர் கூட்டல் என்ன எழுத்து? ஐ. ஒரு ஒத்த கொம்பு மாதிரி, திருப்பியும் அதே மாதிரி கீழே ரெண்டு வளைவு. என்ன எழுத்து சொன்னேன்? இப்போ இந்த எழுத்து நம்ம எழுதிட்டோம். ஐஓசிக்கு இந்த எழுத்து முக்கியமான எழுத்து. இப்போ இந்த எழுத்து எழுதணுமா? இல்லை, இதுக்கு பதிலாக நம்ம ரா அப்படிங்கிற வார்த்தையை எழுதணும். ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், ஸ்லீப்பிங் லைன், ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். இந்த எழுத்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது, இந்த எழுத்தை நம்ம யூஸ் பண்ணணும். புரியுதுங்களா? இப் இர் கூட்டல் ஐ ரை. ஏன்னா நம்ம யூஸ்வலாக இந்த இடத்துல நம்ம இருக்கு வந்து இந்த இடத்துல நம்ம கொடுக்கறது இல்லை, பட் எழுதுனாலும் தப்பு கிடையாது. இர் கூட்டல் ஐ ரை. இன்னொரு டைம் எழுதலாம், அப்படி எழுதிட்டே வாங்க. ஒரு ஸ்லீப்பிங் லைன், ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். இர் கூட்டல் ஐ, அப்படியே திருப்பியும் கீழே, திருப்பியும் அதே மாதிரி ரெண்டு வளைவு. எழுதிட்டோம். இப்போ அடுத்தது என்ன? ரை. ரெண்டு சொல்லி நான் போடுற மாதிரி தான் போட்டிங்க. இப்போ ரா, ஸ்லீப்பிங் லைன், ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். என்ன சொல்லியிருக்கேன்? சின்னதாக ஒரு ஸ்லாண்டிங் லைன் எழுதணும். இர் கூட்டல் ஐ என்ன எழுத்து? ரை. இது எந்த எழுத்தில் வருது, எந்த வார்த்தையில் வருது? கரை அப்படிங்கிற வார்த்தையில் வருது. இப்போ அடுத்த எழுத்து எழுதலாம். அடுத்த எழுத்து இல் கூட்டல் ஐ லை. இல் எப்படி போடணும்? ஒரு சின்னதாக ஒரு முழுவட்டம் அப்படியே வளைச்சு திருப்பி எப்படி இல் கூட்டல் ஐ. என்ன எழுத்து சொல்லுங்க பார்ப்போம்? லை. இல் கூட்டல் ஐ லை. இந்த எழுத்து மாலை அப்படிங்கிற வார்த்தையில் வருது. மாலை அப்படின்னு என்ன சொல்லுவோம்? ஈவினிங், அந்த மாதிரி வார்த்தைகளில் வருது. இது எப்படி எழுதுறோம்னு பார்க்கலாம். இல் வந்து கீழிருந்து தான் நீங்கள் கொண்டு போகணும், சின்னதாக சர்க்கிள் மாதிரி போடுறோம், அப்படியே மேலே கொண்டு வரீங்க. இதை பார்த்தா ஒத்த கொம்பு மாதிரி இருக்கும். இப்படி கொண்டு வந்துட்டு திருப்பி அதே இதில் மேலே எழுதிட்டிங்களா? இல் கூட்டல் ஐ ஓசை ஐ
அப்படியே கீழே கொண்டு வரீங்க, ரெண்டு வளைவு. இந்த எழுத்து ஃபஸ்ட்டு, இந்த எழுத்தை நான் எழுதிடுறேன், நீங்கள் தான் சொல்லணும். இது எழுதியாச்சு. அடுத்தடுத்து என்ன எழுது எழுதணும்? இந்த லா. கரெக்ட். சின்னதாக ஒரு முழு வட்டம், அப்படியே கீழே மேல். புரியுதுங்களா? இல் கூட்டல் ஐ லை. இன்னொரு டைம் நான் எழுதுகிறேன், அப்படி எழுதிட்டே வாங்க. சின்னதாக ஒரு சர்க்கிள் போடுறோம், அப்படியே கீழே மேலே. இல் கூட்டல் என்னெடுத்து ஐ. இது ரெண்டு வளைவு. லா எப்படி போகிறோமோ அதே மாதிரி திருப்பியும் கீழே ரெண்டு வளைவு. என்னெழுத்து இது ரெண்டும் சரி, நான் எப்படி போகிறோமோ அதே மாதிரி தான். அப்படியே ஸ்ப்ரிங் மாதிரி கொண்டு வரீங்க. இந்த இடத்துல வந்தால் ஸ்லீப்பிங் லைன் போடாமல் இது வளைச்சி கொண்டு வரும். அதுக்கப்புறம் என்ன எழுதணும்? லா. குட். அப்படியே எழுதியாச்சு. இல் கூட்டல் ஐ லை. இப்போ நம்ம அடுத்த எழுத்து பார்ப்போம். அடுத்த எழுத்து யூ கூட்டல் ஐ வை. யூ சின்னதாக ஒரு முழு வட்டம் போட்டு அப்படியே கீழே கொண்டு வரீங்க. வா புள்ளி வச்சு எழுதுனா யூ கூட்டல் ஐ என்ன எழுத்து வை. இந்த எழுத்து பறவை அப்படிங்கிற வார்த்தையில் வருது. அதே மாதிரி வைகை அப்படின்னு சொல்லலாம். இது எப்படி எழுதுறதுன்னு பார்க்கலாம். யூ வந்து கீழே இருந்தால் கொண்டு போகணும். லா எப்படி எழுதுறமோ அதே மாதிரி தான், அப்படியே மேலே கொண்டு போகிறீங்க. இதுக்கு பேர் என்ன சொல்லுவோம்? ஒத்த கொம்புன்னு சொல்லுவோம். இந்த இடத்துல ஸ்லீப்பிங் லைன், திருப்பி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். யூ கூட்டல் என்ன எழுத்து ஐ. அப்படியே மேலே கொண்டு போகிறீங்க. திருப்பி அதே மாதிரி அப்படியே கீழே ரெண்டு வளைவு. என்ன எழுத்து சொல்லியிருக்கேன்? இப்போ ஐக்கு வர ஓசைக்கு, ஐ ஓசைக்கு வர எழுத்து எழுதிடுறேன், நீங்கள் தான் சொல்லணும். இது எழுதியாச்சு. என்ன எழுத்து எழுதணும்? கரெக்ட். வா இந்த எழுத்தை நம்ம எழுதணும். அப்படியே ஒத்தக்கம் மாதிரி போட்டு ஸ்லீப்பிங் லைன், ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். எழுதிட்டே இருந்தால் அந்த எழுத்துக்களை வந்து ஈஸியாக எழுதி பழகிக்கலாம். இன்னொரு டைம் எழுதுகிற, அப்படியே எழுதிட்டே வாங்க. ஒரு முழுவட்டம் அப்படியே மேலே கொண்டு போகிறீங்க. அப்படியே இது ஒத்த கொம்புன்னு சொல்லுவோம். திருப்பி ஒரு ஸ்லீப்பிங் லைன், ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். யூ கூட்டல் ஐ அப்படியே கீழே கொண்டு வரீங்க. அப்படியே ஒரு ரெண்டு டைம் வந்து வளைவு கொண்டு வரோம். திருப்பியும் ஒரு ரெண்டு சொல்லி நான் எப்படி போகிறோமோ அதே மாதிரி போட்டிங்களா. இப்போ ஒரு சின்னதாக ஒரு வட்டம் ஒத்த கொம்பு மாதிரி போட்டு திருப்பி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், திருப்பி ஒரு ஸ்லீப்பிங் லைன், ஸ்ட்ரெயிட் லைன். யூ கூட்டல் ஐ வை. அடுத்த எழுத்து இல் கூட்டல் ஐ லை. இல் இது மா எப்படி போகிறோமோ அதே மாதிரி தான், கீழே இந்த வளைச்சி கொண்டு வந்துட்டா. இல் கூட்டல் ஐ என்ன எழுத்து லை. இந்த எழுத்து மழை அப்படிங்கிற வார்த்தையில் வருது. இதை எப்படி எழுதுறோன்னு பார்க்கலாம். ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், மா எப்படி போகிறோமோ அதே மாதிரி தான், கீழே நம்ம வளைச்சி கொண்டு வரணும். ஒரு ஸ்லீப்பிங் லைன், அப்படியே மேலே கொண்டு போயிட்டு கீழே கொண்டு வரீங்க. இந்த எழுத்து நல்லா ஒரு வளைவு. இது லா. புளி வச்சு எழுதுனா இல் கூட்டல் என்ன எழுத்து ஐ. இது லா மாதிரி தான் எழுதணும். அப்படியே கீழே கொண்டு வரீங்க, ரெண்டு வளைவு. எழுதிட்டிங்களா? இல் கூட்டல் ஐ லை. அப்படியே ரெண்டு சொல்லி நான் எப்படி போகிறோமோ அதே மாதிரி தான், அப்படியே கொண்டு வந்துட்டீங்க. இப்போ என்ன எழுத்து எழுதணும்?
இந்த லா ஒரு ஸ்டேட் லைன், ஸ்லீப்பிங் லைன், அப்படியே மேலே இது மா, அதுக்கப்புறம் கீழே அப்படியே ஒரு வளைச்சு கொண்டு வந்தீங்கன்னா லை, இல் கூட்டல் ஐ லை, இது மலை அப்படிங்கிற வார்த்தையில் வருது. திருப்பி இன்னொரு டைம் எழுதுகிற அப்படி எழுதிட்டே வாங்க. ஒரு ஸ்டேட் லைன், ஸ்லீப்பிங் லைன், திருப்பி ஒரு வளைச்சு கீழே கொண்டு வரோம், அப்படியே கீழே ஒரு நல்ல வளைவு. இப்போ புள்ளி வைக்கிறோம், எல் கூட்டல் என்ன எழுத்து ஐ. இன்னொரு டைம் எழுதுவோம், லா எப்படி எழுதுறோமோ அதே மாதிரி தான், கீழே ரெண்டு வளைவு. இப்போ என்ன எழுத்து லை, ரெண்டு ஸ்ப்ரிங் மாதிரி போட்டு திருப்பியும் லா, ஸ்லீப்பிங் லைன், ஸ்டேட் லைன், அப்படியே மேலே கொண்டு போயிட்டு இப்போ எழுதியாச்சு. இப்போ ஈஸியாக நீங்கள் எழுதிட்டீங்களா, எல் கூட்டல் ஐ லை, புரியுதுங்களா? இப்போ அடுத்த எழுத்து பார்ப்போம். இந்த எழுத்து மழை அப்படிங்கிற வார்த்தையில் வருது. அதே மாதிரி வாழை பழம் அந்த மாதிரி நம்ம சொல்லுவோம். அடுத்த எழுத்து இல் கூட்டல் ஐ லை. இல் வந்து பள்ளிக்கூடம், அந்த பள்ளிக்கூடத்துக்கு பொருளாக தான் போடுறோம். இல் கூட்டல் ஐ என்ன எழுத்து லை. இந்த எழுத்து வெள்ளை, அதாவது ஒயிட் கலர் சொல்லுவோம் இல்லைங்களா, அதில் வரக்கூடிய வார்த்தையில் வருது, வெள்ளை அப்படிங்கிற வார்த்தையில் வருது. இதை எப்படி எழுதுறோம்னு பார்க்கலாம். இல் வந்து கீழேருந்து தான் நம்ம கொண்டு போகணும், அப்படியே மேலே கொண்டு போகிறீங்க ஒத்தக்கம். இது வந்து நம்ம எத்தனை எழுத்துக்களும் நம்ம யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, லா வருது, நைக்கு வந்து அந்த மாதிரி இந்த மாதிரி எழுத்துக்கள் தான் யூஸ் பண்ணுறோம். அதனால் உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்துடும். திருப்பியும் ஒரு சின்னதாக ஸ்லீப்பிங் லைன், ஒரு ஸ்டேட் லைன், இல் கூட்டல் என்ன எழுத்து ஐ, அப்படியே திருப்பியும் கொண்டு வரீங்க ஒரு ஸ்லீப்பிங் லைன், ரெண்டு வளைவு போட்டிங்களா. இப்போ என்ன எழுத்து நான் சொல்லியிருக்கேன், லை, சின்னதாக முழுவட்டும் அடியே கீழே ரெண்டு டைம் ரெண்டு சொல்லி கொண்டு வரணும், ரெண்டு சொல்லி நான் மாதிரியே எழுதியாச்சு. இப்போ என்ன எழுதணும், இந்த இல் எழுதணும், சின்னதாக ஒரு முழுவட்டம் அப்படியே ஒத்த கொம்பு மாதிரி கொண்டு வந்துட்டீங்க, திருப்பியும் அப்படியே கொண்டு வந்துட்டு ஒரு ஸ்டேட் லைன், இல் கூட்டல் ஐ லை. இதை நம்ம இன்னொரு டைம் எழுதுவோம், ஒரு முழுவட்டம் கீழிருந்து கொண்டு போகிறீங்க அப்படியே ஒத்த கொம்பு மாதிரி, திருப்பியும் கையெடுக்காமல் அப்படியே கொண்டு வந்து ஸ்லீப்பிங் லைன், ஒரு ஸ்டேட் லைன், எல் கூட்டல் ஐ, திருப்பியும் கீழே ரெண்டு வளைவு, என்ன எழுத்து லை. இது ரெண்டும் சொல்லி நான் மாதிரி எழுதியாச்சு. இப்போ என்ன எழுத்து எழுதணும், இந்த லா எழுதணும், ஒரு முழுவட்டம் அப்படியே மேலே, திருப்பியும் அப்படியே மேலே கொண்டு போகிறீங்க, ஸ்லீப்பிங் லைன், ஒரு ஸ்டேட் லைன், இல் கூட்டல் ஐ லை. அப்போ அடுத்த எழுத்து பார்ப்போம். அடுத்த எழுத்து இற்று கூட்டல் ஐ ரை. இற்று எப்படி போடுவோம், ஒரு சின்னதாக ஒரு வளைவு, திருப்பியும் அதே மாதிரி கீழே கொண்டு வரணும். தா நாலாம் எப்படி போடுவோம் அதே மாதிரி கீழே கொண்டு வரணும். இது வந்து பெரிய ரான்னு சொல்லுவோம், புள்ளி வச்சா இற்று கூட்டல் ஐ என்ன எழுத்து ரை. இந்த எழுத்து அரை அப்படிங்கிற வார்த்தையில் வருது. இது எப்படி எழுதுகிறோன்னு பார்ப்போம். இற்று கீழேருந்து நம்ம எழுதுகிறோம், அப்படியே ஸ்டெயிட் லைன் மாதிரி தான், அப்படியே ஒரு சின்னதாக ஒரு வளைவு, திருப்பி அதே மாதிரி கொண்டு போகிறோம், அப்படியே கீழே எடுத்துகிட்டு வரோம், இற்று கூட்டல் என்ன எழுத்து ஐ, அப்படியே மேலே திருப்பியும் லா எப்படி எழுதணுமோ அதே மாதிரி கீழே கொண்டு வரீங்க, ஒரு ரெண்டு வளைவு, என்ன எழுத்து ரை. ஃபஸ்ட்டு இந்த எழுத்து நம்ம எழுதிடுறோம்,
ஐ ஓசிக்கு வரக்கூடிய எழுத்து இது, இது எழுதியாச்சு. அடுத்து பெண் எழுத்து எழுதணும், இந்த ரா எழுதணும். அப்படியே கீழேருந்து கொண்டு போகிறோம், அதே மாதிரி ரெண்டு டைம் நம்ம எழுதுகிறோம். அப்படியே இது வந்து கீழே வர்றது வந்து நா தா எல்லா இடத்துக்கும் இந்த மாதிரி கொண்டு வரும் எழுதுறோம். இற்று கூட்டல் ஐ ரை, இதை நம்ம இன்னொரு டைம் எழுதி பார்ப்போம். கீழேருந்து கொண்டு வரீங்க, அப்படியே எழுதுறீங்க, திருப்பி திருப்பி எடுத்துகிட்டு வந்து எழுதுறோம் கீழே வளைவு. இற்று கூட்டல் ஐ, ஒரு சின்னதாக முழு வட்டம், அப்படியே மேலே ரெண்டு டைம் அப்படியே கீழே கொண்டு வரீங்க, ஒரு ரெண்டு வளைவு. என்ன எழுத்து? ரை, அரை அப்படிங்கிற வார்த்தையில் வருது. இது போட்டிங்க, இப்போ ரா பெரியரா எழுதுறோம். திருப்பியும் அதே மாதிரி வளைவு கீழே எடுத்துக்கொண்டு வரோம். இற்று கூட்டல் ஐ ரை. இப்போ நம்ம அடுத்த எழுத்து பார்ப்போம். அடுத்த எழுத்து இன் கூட்டல் ஐ நை. இன் எப்படி எழுதுவோம்? ரெண்டு சொல்லினா, இது புரியுதுங்க, இது ஒன்று ரெண்டு ரெண்டு சொல்லினா இன் கூட்டல் ஐ என்ன எழுத்து? நை. இந்த எழுத்து பானை அப்படிங்கிற வார்த்தையில் வருது. இந்த எழுத்து எப்படி எழுதுறதுன்னு பார்ப்போம். இப்போ கீழேருந்து நம்ம எடுத்துகிட்டு போகிறோம், முழுவட்டம் போடுறோம் அப்படியே மேலே. இது வந்து ரெண்டு சொல்லி நான் சொல்லியிருக்கேன், அதே தான் ஸ்ப்ரிங் மாதிரி கொண்டு வந்துட்டு திருப்பி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். இன் கூட்டல் ஐ அப்படியே கீழே கொண்டு வரீங்க, இதே மாதிரி ரெண்டு வளைவு. என் எழுத்து? நை. ஸ்ப்ரிங் மாதிரி போட்டோம். இப்போ என்ன எழுத்து எழுதணும்? இதே மாதிரி தான் இந்த எழுத்து நம்ம எழுதுறோம், முழுவட்டம் அப்படியே மேலே ஸ்ப்ரிங் மாதிரி கொண்டு போகிறீங்க. இந்த இடத்துல சின்னதாக ஸ்லீப்பிங் லைன், ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். இன் கூட்டல் ஐ என்ன எழுத்து? நை. திருப்பி எழுதுறோம், இப்போ சின்னதாக ஒரு முழுவட்டம் அப்படியே மேலே கொண்டு போகிறீங்க, ரெண்டு சொல்லினா திருப்பி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். இன் கூட்டல் ஐ திருப்பியும் அதே மாதிரி கீழே கொண்டு வரீங்க, இந்த இடத்துல வரப்போ ஸ்லீப்பிங் லைன், திருப்பி ஒரு ரெண்டு வளைவு, அவ்வளோதான். என்ன எழுத்து? நை. முழுவட்டம் அப்படியே கீழே திருப்பியும் இது மாதிரி எழுதிட்டீங்களா? என்ன எழுதுறதுனும் நான் எழுதணும், வளைவு ஸ்ப்ரிங் திருப்பியும் ஸ்ட்ரெயிட் லைன். இது எல்லாமே ஒரே மாதிரியே இருக்கு பாருங்க எழுதுறது. அதே மாதிரி மூணு சொல்லி நாக்கு வரப்போ இதே மாதிரி தான் இருக்கும். அந்த எழுத்து எந்தில் யூஸ் பண்ணோம்? ஆனை அப்படிங்கிற வார்த்தையில் யூஸ் பண்ணோம். இது என்ன இடத்துல யூஸ் பண்ணுறோம்? ரெண்டு சொல்லினா பானை அப்படிங்கிற வார்த்தையில யூஸ் பண்ணுறோம். இன் கூட்டல் ஐ என் எழுத்து? நை. சுட்டி குழந்தைங்களா நீங்கள் எல்லோரும், அதாவது உயிரெழுத்துக்கள் வரக்கூடிய ஐ வரிசையில் இருக்கக்கூடிய உயிர்மை எழுத்துக்கள் இப்போ எல்லாத்தையுமே சுலபமாக நீங்கள் கற்றுக்கிட்டீங்க. அதே மாதிரி நீங்கள் டெய்லியும் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக எழுத்துக்கள் வந்து எழுதவும் படிக்கவும் பல்வேறு வார்த்தைகளை உருவாக்கவும் முடியும். நம்மளால் டெய்லியும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், சுலபமாக கற்றுக்கலாம்.